பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். பிரசங்கியின் புத்தகம் 10:4 பின்பகுதி, பி பார்ட். இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். இணங்குதல், இணங்குதல்னா என்னது? நம்ம செய்த குற்றத்தை அல்லது தவற அமைதியாய் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்டு சமாதானம் பண்ணிக்கொள்றதுக்கு பேர் தான் இணங்குதல். பிரியமானவர்களே, இந்த இணங்குதல் பெரிய குற்றங்களை கூட அது அமர்த்தி போடும் என்று வேதம் சொல்லுகிறது. இணங்குதல் எதை கொண்டு வரும்? இரக்கத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, ஆப்போசிட் சைடில் உள்ளவங்க நம்மேல் இரக்கப்படுவார்கள். இணங்கி போயிருங்க, பெரிய குற்றங்கள் கூட உங்களுக்கு மன்னிக்கப்படும், மறைக்கப்படும், அமர்த்தி போடப்படும். தாழ்ந்து போயிடுவோம், அதனால ஒன்று குறைவுபடாது. தேவனிடத்தில் கூட அதே நாம் செய்ய வேண்டும். என்ன தவறு செய்தாலும் அவரோடு நம்ம இணங்கி போயிடணும் அப்பா அப்படின்னு சொல்லி நிச்சயமாகவே அவருடைய இரக்கத்தை நம்ம பார்க்கலாம். இரக்கம் மாபெரும் கிஃப்டுங்க பிரியமானவர்களே, அது உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வம், ஒரு விஷயம் எங்க மத்தியில கடந்து வாங்க ராஜா. அப்பா, எங்க மத்தியில நீங்க அசைவாடுகிற தெய்வமா இருக்கிறீர். இணங்குதல் அமைதிய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கோரி மனம் திருந்தி மன நொந்து உணர்ந்து நாங்கள் எங்க அப்பா பட்சத்துல திரும்பும் போதும், மனிதர்கள் பட்சமாய் திரும்பும் போதும் எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் ராஜா. அந்த இரக்கத்தை எங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அதிகாரிகளிடத்தில் ஆனாலும் சரி, நண்பர்களிடத்தில் ஆனாலும் சரி, உறவினர்களிடத்தில் ஆனாலும் சரி, எதிராளிகளிடத்தில் ஆனாலும் சரி, இணங்குதல் எங்கள் உள்ளத்தில் காணப்படட்டும். கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.